சூரத்துல் வாக்கியாவுடைய முதல் 40 வசனங்களை அல்ஹம்துலில்லாஹ் நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த சூராவுடைய ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் காட்சிகளையும் மறுமையில் நடக்க இருக்கின்ற செய்திகளையும் மறுமை நடைபெறும்போது அல்லாஹ் மனிதர்களை மூன்று வகைகளாக பிரிக்கக்கூடிய நிலைகளையும் அந்த மூன்று வகைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக முந்தியவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளையும் வஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற கூட்டம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளையும் நேற்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். மூன்றாவது கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகம் செய்கிறான். முதல் கூட்டம் வஸ்ஹாபுல் யமீன், இரண்டாவது கூட்டம் வலதுபுற கூட்டம் என்றால் யார், முந்தியவர்கள் என்றால் யார், முந்தியவர்கள் ஃபுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆஹிரீன், அல்லாஹுடைய ரசூலுடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களும் பின்னால் வரக்கூடிய மறுமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சமூகங்களில் குறைவான மக்களும் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அதில் குறைவான எண்ணிக்கை தான் இருப்பார்கள். இவர்களை அல்லாஹ் ஏடுகளை கொண்டு விசாரிக்க மாட்டான். அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற கூட்டம் ஏடுகள் வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படும். இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்துப்பார் என்று சொல்லப்படும். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, உன் புத்தகத்தை நீ படித்து பார்த்து நீயே தீர்ப்பு செய்து கொள் என்று சொல்லப்படும். ஆனால் அஸ்ஸாபிகூன் முந்திய அந்த கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை சொன்னார்கள். எனக்கு காட்டப்பட்டது, நான் ஒரு நபியை பார்த்தேன், அவரோடு 8 to 10 தோழர்கள் அவரோடு அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு ஒருவர் அல்லது இருவர் இருந்தார். இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு எவரும் இல்லை. எனக்கு இன்னொரு தூரத்தில் ஒரு கூட்டம் காட்டப்பட்டது, மிகப்பெரும் கூட்டம். நான் எண்ணிக்கொண்டேன் இவர்கள் என்னுடைய சமூகம் என்று. ஆனால் எனக்கு காட்டியவர் சொன்னார், இது மூசா அவர்களுடைய சமூகம் என்று. இன்னொரு கூட்டம் காட்டப்பட்டது, மிக பிரம்மாண்டமான கூட்டமாக இருந்தது. அந்த மலக் சொன்னார், இதுதான் நபியே உங்களுடைய சமூகம் என்று. அதோடு மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் 70,000 பேர் யத்குலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபின் வலா அதாப், எந்த விசாரணையும் இன்றி எந்த வேதனையும் இன்றி சொர்க்கம் நுழைவார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளேயே அல்லாஹுடைய தூதர் இதை கூறிவிட்டு அறைக்குள் சென்று விடுகிறார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளேயே ஆலோசனை செய்கிறார்கள். சிலர் சொன்னார்கள், அல்லாஹுடைய ரசூலோடு தோழமை கொண்டவர்கள் என்று. இன்னொன்று சொன்னார்கள், அவர்கள் ஷிர்கில் பிறக்காமல் இஸ்லாமிலேயே பிறந்தவர்கள் என்று. இன்னும் நிறைய காரியங்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். சொன்னார்கள், எதை குறித்து நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த 70,000 பேரை குறித்தா? அவர்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் நட்சத்திரத்தை கொண்டு நெருப்பை கொண்டு ஜோதிடம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹுவையே எல்லா காரியங்களிலும் நம்பியிருப்பார்கள், அல்லாஹுவையே சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில தன்மைகளை எண்ணினார்கள். உக்காஷா எழுந்தார், அல்லாஹுடைய தூதரே, என்னையும் அதில் உள்ளவராக ஆகுவதற்கு துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்த மின்ஹும் யா உக்காஷா, நீ அதில் உள்ளவர்தான் உக்காஷாவே. இன்னொரு தோழர் எழுந்தார், ஃபஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் அவர்கள் எதிலும் முந்துவார்கள். சொன்னார்கள், சபக்க கபிஹா உக்காஷா, உன்னை உக்காஷா முந்தி விட்டார் என்று சொன்னார்கள். மிகப்பெரும் கூட்டம், எல்லா இறை தூதர்களை விடவும்
ஒரு பெரும் சமூகம் சொர்க்கம் செல்லும். சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ சுல்லத்தும் மினல் ஆகிரீன். ஆனால் அதில் குறிப்பாக 70,000 பேருக்கு அல்லாஹ் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் கொடுப்பான். இந்த ஒட்டுமொத்த சமூகத்திலும் 70,000 பேர் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள் என்றால் அது சொச்சம். நபித்தோழர்களே அதில் உள்ளடங்கி விடுவார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே அதிகப்படுத்தி கேட்டேன், யா அல்லாஹ் இந்த எண்ணிக்கை போதாதென்று. அல்லாஹ் அந்த 70,000 பேருக்கும் அதில் ஒவ்வொரு 1,000 பேருக்கும் அல்லாஹ் இன்னொரு 70,000 பேரை அதிகமாக்கினான் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில ஹதீஸ்களில் நமக்கு சொன்னார்கள். இவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். நல்லவர்களுடைய விசாரணை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் வாயிலாக ஒரு மனிதனை அழைப்பான் மஹ்ஷரில். அவருக்கும் அல்லாவிற்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அந்த திரைக்குள் இருப்பவற்றை மஹ்ஷரில் யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அழைத்து கேட்பான், தஅரிஃபு தம்ப கதா, தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்பான். அவர் சொல்வார், அறியும், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன், அறிவேன் யா அல்லாஹ் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவான். அவன் நினைத்துக் கொள்வான், அல்லாஹ் என்னை அழிக்கப் போகிறான் என்று. அவனை நெருக்கமாக்கி அல்லாஹ் சொல்லுவான், கவலை கொள்ளாதே, சத்ருதுஹா அலைக ஃபித் துன்யா அனா அஃபிருஹா லகல் யௌம், அடியானே நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் இந்த உலகத்திலே நான் மறைத்தேன். அல்லாஹு அக்பர், நிஅமா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மனிதர்களுடைய கண்களில் இருந்து மறைப்பது நிஅமா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவது அதாப். சத்ருதுஹா அலைக ஃபித் துன்யா அஃபிருஹா லகல் யௌம், இன்றைய தினம் உன்னை மன்னிக்கிறேன், செல். இவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், அல்லாஹ் எடுத்து காட்டுவான் ஆயிஷா என்று சொன்னார். அல்லாஹு அக்பர். முந்தியவர்கள், முதலாம் அவர்கள், வஸ்ஹாபுல் யமீன், வலதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுபவர்கள், அவர்களுடைய அருள்கொடைகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ் 3வதாக 41வது வசனத்திலே ஆரம்பம் செய்கிறான், இடதுபுற கூட்டம் நபியே. அந்த இடதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று உமக்கு கூற, அவர்களுடைய தண்டனைகளை வேதனைகளை எதைவென்று நாம் கூற. 42வது வசனம் ஆரம்பமாகிறது, ஃபீ ஸமூமிவ வ ஹமீம், ஃபீ ஸமூம், அல்லாஹ் வெப்பமான காற்றை நரகத்திலே ஏற்படுத்துவான். வஹமீம், சூடான கொதிக்கக்கூடிய குடல்களை வெட்டக்கூடிய நீரை, கொதிக்கக்கூடிய நீரை அல்லாஹ் கொடுப்பான். எதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான்? அன்னார், நரகத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்தர்துக்குமுன்னார், அன்தர்துக்குமுன்னார், உங்களுக்கு நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தம் சந்தையில் இருப்பவர்களுக்கு கேட்கும் அளவிற்கு உயர்த்தி சொன்னார்கள். அவர்கள் கூறியதில் அவர்களுடைய மேலாடை அவர்களுடைய காலில் விழுந்து விட்டது. அதை கூட அறியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த எச்சரிக்கையை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார்கள். நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தேனும், தர்மம் கொடுத்தேனும், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். எதை பார்த்தீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, எதை அறிந்தீர்கள்? ரஐதுல் ஜன்னத வன்னார், நரகத்தையும் சொர்க்கத்தையும் பார்த்தீர் என்று சொன்னார்கள். லா தன்சுல் அதீமதைன், இரண்டு மகத்துவமிக்க விஷயத்தை மறந்து விடாதீர்கள். அல் ஜன்னத்து வன்னார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாஹுடைய தூதருடைய முகங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தங்களுடைய தலையை தாழ்த்தினார்கள். அவர்களுடைய தாடிகள் நனையும் அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் சொர்க்கத்தை நினைத்தும் நரகத்தை நினைத்தும் அழுதார்கள். அல்லாஹு அக்பர். நரகம் சாதாரண நெருப்பா? அல்லாஹுடைய தூதர் பயந்திருக்கிறார்கள். அதை குறித்து அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், அந்த வேதனையை விட்டு என்னை பாதுகாக்க என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒரு இரவு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளிலே கழியாது. அல்லாஹும்மா கைனி அஸாபக யௌம தப்அது இபாதக, உன் அடியார்களை எழுப்பக்கூடிய நாளிலே யா அல்லாஹ் அந்த நரக வேதனையை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள் என்று கேட்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் தூங்கும் போது.
அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் பேசியதாக ஹதீஸ் இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான். சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த நெருப்பே போதுமே, இல்லை அல்லாஹ் இதை 69 மடங்கு அல்லாஹ் சூடேற்றிருக்கிறான். இந்த நெருப்பு நரக நெருப்பை விட 69 மடங்கு இந்த உலக நெருப்பை விட நரக நெருப்பு மேலானது. நரகத்திலே போடப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு பல் உஹுதுடைய மலையளவு இருக்கும். 2 தோல் புஜங்கள், 3 நாட்கள் ஒரு மனிதன் நடந்தால் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவு இருக்கும். எங்கே பயம் வருகிறது, எங்கே அச்சம் வருகிறது, எங்கே நரகத்தை கொண்டு அழுதவர்கள் நம்மில், சொர்க்கத்தை குறித்து பேசப்படும் போது அதற்கு ஆதரவு வைத்து அழுதவர்கள் எத்துணை பேர், என் பாவம் தடுத்து விடுமா என்று ஒவ்வொரு பாவத்தையும் செய்யும் போது எண்ணக்கூடிய மக்கள் நம்மில் எத்துணை பேர். சொர்க்கத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை, நரகத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை, அல்லாஹ்வின் அச்சத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை என்றால் உள்ளங்கள் செத்துவிட்டது. இனிமேல் மரணம் தான் வர வேண்டும் நரகம் நுழைவதற்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. 42வது வசனம் சொல்கிறது, ஃபி சமூமி வஹமீம், ஃபி சமூம், சூடான காற்றை அல்லாஹ் கொடுப்பான் அந்த நரகவாதிகளுக்கு. நாலா புறமும் அவர்களுக்கு வீசக்கூடிய காற்றனைத்தும் நெருப்பாக இருக்கும். ஹமீம், நரகத்திலே இருக்கக்கூடிய சூடான பானம், நரக நெருப்பிலே சூடேற்றப்பட்ட பானம் அவர்களுக்கு உணவாக பானமாக கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், வெப்பம் அதிகமாக இருக்கும் போது துஹருடைய நேரத்தில் சூடு அதிகமாக இருக்கிறது, இது போன்ற சூடுகள் எல்லாம் நரகத்துடைய காற்றுதான், அதனால் தொழுகைகளை கொஞ்சம் தாமதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு நரகத்தின் காற்றை பற்றிய நினைவை சூடான காற்றுகள் வரும்போது ஏற்படுத்தினார்கள். இல்லையா, யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதை. 43வது வசனம் தொடர்கிறது, நிழல் கொடுக்கப்படும், யஹ்மூம், முழுவதும் கருப்பு நிறமாக மாறிய புகை, நெருப்பு மூட்டப்பட்டு 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 அதனுடைய வெப்பத்தால் அது கருப்பு நிற நெருப்பாக மாறி கரும் புகையாகவே அவனை சுற்றி கொண்டிருக்கும், அதுதான் அவனுக்கு நிழலே. லா பாரிது வலா கரீம், அந்த குடிபோனம், அந்த குடிபாதமோ, அந்த நிழலோ, அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சூடான காற்றோ குளிர்ச்சி அளிக்காது ஒருபோதும். குளிரே கிடையாது, குளிர்ச்சியே கிடையாது, எங்கு பார்த்தாலும் அவனுக்கு சூடுதான். வலா கரீம், எந்தவித நிம்மதியும் இல்லாத, எந்தவித கண்ணியமும் இல்லாத, எந்தவித நலவும் இல்லாத காட்சியாகத்தான் இந்த காட்சிகள் அனைத்தும் அந்த நரகவாதிக்கு மாற்றப்பட்டிருக்கும். ஏன், ஏன் யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய வேதனை? 45வது வசனம் சொல்கிறது, இன்னஹும் கானு கப்ல தாலிக முத்ரஃபீன், இந்த பூமியிலே சுகபோகமான வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த அருக்கொடைகளை ஹராமில் செலவழித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லாஹ் தடுத்த காரியங்களில் செலவழித்தான் செலவழித்தான் செலவழித்தான், கணக்கே தெரியாமல் ஹராமில் கொட்டி தீட்டான் இந்த உலகத்தின் செல்வங்களை. வசதியான வாழ்க்கையில், சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்காக ஹராம் எதுவென்று அறியாமலேயே மூழ்கினான் மூழ்கினான். முத்ரஃபீன், சுகபோகமான வாழ்க்கையிலேயே அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தான். நிறுத்தவில்லை, அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் பிடிவாதமாக நிலைத்திருந்தான் மகத்தான பாவங்களில், இணை வைப்பில் நிலைத்திருந்தான் உலகத்தில் சுகபோகத்தில் மூழ்கி. இன்னும் பெரும்பாவங்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்கிறதோ அதில் எல்லாவற்றிலும் மூழ்கியிருந்தான். விபச்சாரத்தில் மூழ்கினான், வட்டியில் மூழ்கினான், அநீதத்தில் மூழ்கினான், ஹராமான செல்வங்களில் மூழ்கினான், ஹராமான செயல்பாடுகளில் மூழ்கினான். இவற்றை விடவெல்லாம் மிகப்பெரிய
இந்த உலக காரியங்களுக்காக, உலகத்தின் சுகபோகங்களுக்காக தொழுகையை விடக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தில் மூழ்கினான். யா அகி யா உக்தி, இந்த சகோதர சகோதரியை காதுகளை செவிதாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்க. நான் மேற்கூறிய பாவங்கள் இணைவைப்பிற்கு பிறகு விபச்சாரத்தை விட, திருட்டை விட, கொலையை விட, வட்டியை விட, தாய் தந்தைக்கு மாறு செய்வதை விட, அவதூறு ஒரு கற்புள்ள பெண்மேல் சுமத்துவதை விட, இன்னும் கொடிய குற்றங்கள் என்று உலகத்திலே எத்துணை குற்றங்கள் இருக்கிறதோ அத்துணை குற்றங்களை ஒரு தட்டில் வைத்தாலும் தர்க்குசலா தாரிக்குசலா, தொழுகையை விடக்கூடிய தொழுகையை விட்ட ஒரு குற்றத்தை இன்னொரு தட்டில் வைத்தால் தொழுகையை விட்ட குற்றம்தான் மேலானது. உலக தேவைக்காக, உலகத்தின் ஆசாபாசத்திற்காக, உலகத்தின் செல்வத்திற்காக அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படும் மூழ்கி இருப்பான், பிடிவாதமாக இருப்பான், அல்லாஹுவை மறந்து, அல்லாஹுவின் அழைப்பை மறந்து. குர்ஆன் சொல்கிறது, வகானு யுஸ்ரூன அலல் ஹின்ஃபில் அஸீம். 47வது வசனம் சொல்கிறது மீண்டும், வகானு யகூலூன், இன்னும் அல்லாஹ்வர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அஇதா மித்னா வ குன்னா துராபவ வ இதாமன் அ இன்னா லமபுஊதூன். எப்படி அப்பா சொல்கிறாய், மர்ணித்து மண்ணோடு மண்ணாக எலும்புகள் எல்லாம் மக்கி போனதற்கு பிறகும் அ இன்னா எழுப்பப்பட்டு விடுவோமா? உறுதியோடு சொன்னான், என்னை இறைவன் எழுப்பி விடுவானா, உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பப்பட்டு விடுவோமா? அவ ஆபா உன்னல்லவலூன், நான் அல்ல, என் முன்னோர்கள் எல்லோரும் இறந்து மண்ணோடு மண்ணாக போகிவிட்டார்கள், அவர்களையும் இறைவன் உயிர் கொடுத்து முன்னால் உள்ளவர்களையும் எழுப்புவானா? இது சாத்தியமா? மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு மறுபடியும் மனிதன் உயிர் கொடுத்து என்ன செய்ய போகிறான் இறைவன், எப்படி முடியும் அவனால் என்று கேட்கிறான். 49வது வசனத்திலே இறைவன் சொல்கிறான் அவர்களுக்கு பதில், குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன், நபியே சொல்லுங்கள், இவர்களுடைய முதலாம் அவர்கள் இறுதியாம் அவர்கள், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோரும் முடியாதா என்று, முடியாது என்றா கூறுகிறார்கள் இறைவனால், லமஜ்மூஊன இலா மீகாதி யௌமின் மஅலூம், குறிப்பிடப்பட்ட அறியப்படக்கூடிய அந்த நாள் வரும்போது இவர்கள் எல்லோர்களையும், லமஜ்மூஊன், அல்லாஹ் எல்லோர்களையும் ஒன்று கூட்டியே தீருவான், ஒருவரை விட மாட்டான். குறிப்பிட்ட நேரம் அல்லாஹ் அறிந்தவன், அந்த நேரத்தை யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. அந்த நேரம் வரும்போது இறைவன் அவர்கள் எல்லோர்களையும் உயிர் கொடுத்து எழுப்புவான். அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுவான், நேரடியாகவே அவர்களை பார்த்து இறைவன் பேசுகிறான். 51வது வசனத்தில், சும்ம இன்னக்கும் ஐயுஹத்தாலூனல் முகத்திபூன், இப்படி உலக காரியத்தில் மறந்து பெரும்பாவங்கள் செய்த வழிகேடர்களே, வழி தவறியவர்களே, அல் முகத்திபூன், இப்படி மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதை மறுத்த பொய்யர்களே, அஸ்ஹாபு ஷிமாலுடைய கூட்டம் இவர்கள், இடதுபுற கூட்டம் இவர்கள், என்ன கொடுப்பேன் தெரியுமா உங்களுக்கு, நிறுத்தவில்லை அல்லாஹ், அவனுடைய கோபம் பயங்கரமானது, அவனுடைய வேதனை பயங்கரமானது. லஆகிலூன மின் ஷஜரி மின் ஸக்கூம், உனக்கு கொடுப்பேன், மின் ஷஜரி மின் ஸக்கூம், ஸக்கூம் என்ற மரத்தை குர்ஆன் சொல்கிறது நரகத்துடைய அடித்தளத்திலிருந்து விளையக்கூடிய மரம் அது, ஷைத்தானின் தலைகளை போன்று கிளைகளை உள்ள மரம் அது, அது அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். ஃபமாலிஊன மின்ஹல் புதூன், அதை கொண்டு அவனுடைய வயிற்றை அவன் நிரப்புவான். அதோடு மட்டுமல்ல, அதற்கு மேல் அல்லாஹ் ஹமீம் என்ற பானத்தை அவனுக்கு கொடுப்பான். ஹமீம் என்றால் என்ன தெரியுமா, குர்ஆன் சொல்கிறது,
நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த சூடான நீரை அவன் அருந்தும் போது அவனுடைய குடல்களை அது வெட்டிவிடும். அந்த ஹமீம் என்ற பானம் அவனுக்கு கொடிக்க கொண்டு வரப்படும் போது அவன் குடிப்பதற்கு முன்னதாகவே அவனுடைய முகம் அப்படியே கருகி அதில் விழுந்துவிடும். ஹமீம் அந்த ஜக்கூம் என்ற முள்ளாலான மரத்தை அவன் சாப்பிட்டு அதற்கு பகிரமாக இந்த ஹமீம் என்ற பானம் குடிக்க கொடுக்கப்படும் போது பாலைவனத்திலே தாகத்தால் திரிகின்ற ஒட்டகம் எப்படி தண்ணீர் கிடைத்தால் மலமளவென்று குடிக்க முன்வருமோ அது போன்று அவன் அந்த ஹமீம் என்ற பானத்தை குடிப்பான். அல்லாஹ்வை மறந்தவர்களே, வழி தவறியவர்களே, மறுமையை பொய்ப்பிப்பவர்களே அல்லது மறந்து வாழ்பவர்களே, இதுதான் விசாரணை நாளில் இப்படிப்பட்ட இடதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டு இடதுகரத்திலே ஒதுக்கப்படக்கூடிய இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற விருந்தாகும், இழிவான கண்ணியமாகும். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹும்ம கினி அதாபக், யா அல்லாஹ் உன்னுடைய வேதனையிலிருந்து எம்மை பாதுகாத்து விடு. 57வது வசனம் சொல்கிறது, நஹ்னு கலக்னாகும், நாம் தான் உங்களை படைத்தோம், ஃபலவுலா துசத்திகூன், நீங்கள் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் தான் உங்களை படைத்தேன், உங்களை படைத்த இறைவன் ஒன்றுமில்லாத ஒரு பெயர் கூற முடியாத இருந்த உங்களை படைத்தான், அந்த படைத்த இறைவன் மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்ற உண்மையை உங்களால் ஏற்க முடியவில்லையா? இதோ உதாரணங்கள். அஃபரஐதும் மா தும்னூன், உன் தாயுடைய கருவறையில் நுழைகின்ற அந்த இந்திரிய துளியை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, பார்த்திருக்கிறீர்களா? அஅன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், இடதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுகின்ற வழிகேடர்களே, பொய்ப்பிப்பவர்களே, மறுமையை நீங்கள் படைத்தீர்களா இந்த இந்திரிய துளியிலிருந்து உங்களை, அல்லது நான் படைத்தேனா? என்ன கேள்வி பாருங்கள். நான் படைத்தேனா, நீங்கள் படைத்தீர்களா? அதற்கு உருவம் கொடுத்தவன் யார்? அதற்கு உயிர் கொடுத்தவன் யார்? 10 மாதங்கள் அந்த தாயுடைய கருவறையில் அதை பாதுகாத்தவன் யார்? வெளியே கொண்டு வர வைத்தவன் யார்? நீங்கள் நீங்கள் குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவத்தை அடையும் வரை உங்களை அந்த உருவமாக மனிதனாக மாற்றி வளர்த்தவன் யார்? நீங்கள் படைத்தீர்களா? நான் படைத்தேனா? அது மட்டுமல்ல, படைத்தவன் உங்களுக்கு மரணம் என்ற ஒன்றையும் விதித்தான், நிலையாக்கினான், அது நடக்கும், நடந்தே தீரும். படைத்தவன் உயிரை எடுக்கும் போதோ, மரணத்தை ஏற்படுத்தும் போதோ எதுவும் அவனை இயலாமல் ஆக்கிவிடாது, எதுவும் அவனை முந்திவிடாது. அவன் நாடிய நேரத்தில், நாடிய நிமிடத்தில், நாடிய இடத்தில் அது நடந்தேறும். அது மட்டுமல்ல, அலா அன் நுபத்தில அம்சாலக்கும் வனுன்ஷிஅக்கும் ஃபீமாலா தஅலமூன், நீங்கள் இருக்கின்ற உருவங்களை அவன் மாற்றுவதற்கும், நீங்கள் இல்லாத, நீங்கள் அறியாத படைப்பை உங்கள் மூலமாகவே இறைவன் படைப்பதற்கும் அவன் ஆற்றல் உள்ளவன். அதில் எவரும் முந்த முடியாது, அதில் எவரும் அவனை இயலாமல் ஆக்கிவிட முடியாது. அவன் நாடினால் உங்களுடைய உருவங்களை மாற்றுவான். எத்தனையோ சமூகத்தின் உருவங்களை குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றினான். அது போன்று அவன் நாடினால் உங்களுடைய உருவங்களை மாற்றுவான். நாளை மறுமையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், இந்த உயிரோடு தான், ஆனால் உடம்பு வேறாக இருக்கும். சிலர் தங்களுடைய முகங்களால் நடப்பார்கள், சிலர் வெண்மை முகத்தோடு இருப்பார்கள், சிலர் கருப்பு முகத்தோடு இருப்பார்கள், கரும் புகையோடு எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் நாடினால் உங்களுடைய நிலைகளை மாற்றுவான், உங்களை வேறொன்றாக மாற்றுவான். நீங்கள் அறியாத படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பான். ولقد علمتم النشأة الأولى ولقد علمتم
நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அன்னஷ் அத்தல் ஊலா, உங்களுடைய முதலை, உங்களை முதலாவதாக எப்படி படைத்தான் இறைவன் என்பதை. ஃபலவுலா ததக்கரூன், இத்தனை உதாரணங்கள் கூறப்படுகிறது, இன்னுமா நீங்கள் விழிக்கவில்லை, இன்னுமா நீங்கள் நினைவு பெறவில்லை, எப்படி உங்களை முதலாவதாக உயிர் கொடுத்து எழுப்பினால், உயிர் கொடுத்து படைத்தானோ அதே இறைவன் மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான். எதை மறந்து வாழ்கிறீர்கள், எதை பொய்ப்பிக்கிறீர்கள்? இன்னும் சிந்தியுங்கள் மனிதர்களே, வழிகேட்டில் செல்வதற்கு முன்னால், இறைவனை பொய்ப்பிப்பதற்கு, மறுமையை பொய்ப்பிப்பதற்கு முன்னால், அஃரஐதும் மா தஹ்ருதூன், நீங்கள் விளைக்கின்ற அந்த விதைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அதில் நீங்கள் விளைச்சல் செய்கிறீர்களா அல்லது நாம் விளைச்சல் செய்கிறோமா? ஒரு விதையை நடுகிறீர்கள் நீங்கள், அது பயிராக மாறுவது உங்கள் கையிலா என் கையிலா? அதை உணவாக கொடுப்பது உங்கள் கையிலா என் கையிலா? அது பயிராக மாறுவதற்கு முன்னதாகவே லௌ நஷா உலஜஅல்நாஹு ஹுதாமன், நாம் நாடி இருந்தால் அதை காய்ந்த சருகுகளாக, அது பயிராக விளைவதற்கு முன்னதாகவே ஆக்கி இருப்போமே. ஒரு மழை வந்தால் என்னவாகும்? ஒரு வெள்ளம் வந்தால் உங்களுடைய உணவு என்ன? ஃபதல்தும் தஃபக்கஹூன், நீங்கள் ஆகிவிடுவீர்கள், ஆச்சரியத்தில், அல்லது உங்களை நீங்களே நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை தள்ளிவிடுவீர்கள். இன்னால முஹ்ரமூன், சோதனையில், கடனில், இழிவில் மூழ்கிவிட்டோம். பல் நஹ்னு மஹ்ரூமூன், அது போன்ற அந்த விளைச்சல் நிலம் முழுவதும் அழிக்கப்பட்டால், பயிராக மாறுவதற்கு முன்னால் எல்லா நலவுகளிலிருந்தும் தடுக்கப்பட்டோம் என்றுதானே கூறிக்கொண்டிருப்பீர்கள். அதை கொண்டு வருபவன் யார்? இன்னும் கேட்கிறான், அஃபராஐதுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற நீரை நீங்கள் பார்க்கவில்லையா? அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், அதை வானத்தின் மேகத்தின் நீரிலிருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாம் இறக்குகிறோமா? லௌ நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நாம் நாடி இருந்தால் அதை உப்பு நீராக மாற்றியிருப்போம். ஃபலௌலா தஷ்குரூன், அந்த நீர் உப்பு நீராக மாறினால் அது பூமியில் விழுந்து என்ன பலன்? குடிக்க நீரை எதை குடிப்பீர்கள்? அந்த நீரை கொடுத்து, அந்த பயிரை கொடுத்து, உங்களுக்கு உயிரை கொடுத்த அந்த இறைவனுக்கு ஃபலௌலா தஷ்குரூன், நன்றி செலுத்த மாட்டீர்களா? அஃபரஐதும் அன்னார் அல்லதி தூரூன், நிறுத்தவில்லை, நீங்கள் எரிக்கின்ற வீடுகளில் எரிக்கின்ற நெருப்பை நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அன்தும் மன் ஷஅதும் ஷஜரதஹா அம் நஹ்னு நஹ்னுல் முன்ஷிஊன், அந்த நெருப்பில் வீசுவதற்கு எரியப்படுகின்ற அந்த மரங்களை, விறகுகளை நீங்கள் உருவாக்குகிறீர்களா அல்லது நாம் உருவாக்குகிறோமா? நஹ்னு ஜஅல்நாஹா தஸ்கிரா, இப்படி நெருப்பை கூறுவது உங்களுடைய நினைவுக்காக. வமதாஅல் லில் முக்குவீன், இந்த நெருப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்தது பாதை எரியாமல் இருக்கக்கூடிய, இரவில் பயணம் செய்யக்கூடிய அந்த பயணிகளுக்கு பயனளிப்பதற்காக. எதை இறைவன் நினைவுபடுத்துகிறான்? இந்த நெருப்பை நினைத்து பார்த்து, நரக நெருப்பை நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த நெருப்பு நரகத்தின் நெருப்பில் எழுவதில் ஒரு பங்குதான், நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள், எப்படி இதை தாங்குவீர்கள், எப்படி இறைவனுக்கு நன்றி இல்லாமல், நினைவு கூறாமல், இறைவனின் அத்தாட்சிகளை, இறைவன் உங்களுக்கு கொடுத்த படைப்பை, இறைவன் உங்களுக்கு கொடுத்த உணவை, நீரை, உங்களுக்கு பலனளிப்பதற்காக கொடுத்த இந்த நரக நெருப்பில் ஒரு பங்கையும் வைத்துக் கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் வாழக்கூடிய மக்களே, ஃபமாஸ்பரஹும் அலன்னார், எப்படி அந்த நரக நெருப்பை தாங்கிக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், நஹ்னு ஜஅல்னா நஹ்னு ஜஅல்னாஹா தத்கிரா வமதாஅ லில் முக்வீன் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிகல் அஸீம்.
நபியே, புகழுங்கள். உம்முடைய இறைவனின் பெயரை கொண்டு அவன் மிக மகத்துவமானவன், அவனை புகழ்ந்து விடுங்கள். படைத்தவன் அவன், உணவளிப்பவன் அவன், நீரை கொடுத்தவன் அவன், வழிகாட்டுவதற்கு உள்ள அனைத்தையும் கொடுத்தான் அவன், அவனை புகழுங்கள். புகழுங்கள் நபியை, துதியுங்கள். நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் நபியே. எப்படி தாங்குவீர்கள் என் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இடதுகிற கூட்டத்தார்களுடைய நிலைகளை கூறி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நினைவூட்டுகிறான். இந்த இடதுபுற கூட்டத்தில் ஒருபோதும் அந்த தாலூன் அல் முகத்திபூன் வழிகேடர்களாக பொய்யர்களாக மாறிவிடாமல் முன்னால் உள்ள வஸ்ஸாபிகூன் முந்திய கூட்டத்திலும் வலதுகிற கூட்டத்திலும் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். இறைவன் ஒருபோதும் தன்னுடைய அடியார்களை நரக நெருப்பில் வீசுவதை இறைவன் விரும்ப மாட்டான். அதனால்தான் தெல்ல தெளிவாக அந்த நரக நெருப்பு யாருக்கு கொடுக்கப்படும் என்ற தன்மைகளை தெல்ல தெளிவாக சொல்லுகிறான். அதில் நீங்கள் ஒருபோதும் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு முன்னால் ஒரு குழந்தையை துளைத்த தாய் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் தேடி கொடுக்கிறார்கள். அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்து அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்கிறாள் அந்த தாய். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், துறவுன, இந்த பெண் இந்த குழந்தையை இந்த நேரத்திலே நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், வல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. இந்த தாய் இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய கருணையை விட அல்லாஹ் இரக்கமுள்ளவன். என்ன சொல்ல வருகிறார்கள்? தான் பெற்றெடுத்த குழந்தையை எப்படி தாய் நெருப்பில் வீசுவதை விரும்ப மாட்டாளோ, அது போன்று தான் படைத்து, தான் உழவணித்து, தான் நீரை கொடுத்த, தான் தன்னால் வளர்க்கப்பட்ட, தன்னால் படைத்து இந்த உலகத்திலே மரணத்தை அடைந்த ஒரு மனிதனை இறைவன் ஒருபோதும் நெருப்பில் வீசுவதை விரும்புவதில்லை. அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொன்னார்கள். 75வது வசனம் சொல்லுகிறது, ஃபலா உக்ஸிமு பிமவாக்கிஇன் நுஜூம். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை சொல்வதற்கு சில சத்தியங்களை செய்கிறேன். நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களின் நிலைகளின் மேல், இடங்களின் மேல் உங்களை படைத்த இறைவன், நட்சத்திரத்தை படைத்த இறைவன் சத்தியம் செய்கிறான். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட போது இருந்த சமூகம் நட்சத்திரத்தை வணங்கிய சமூகம், நட்சத்திரத்தை கொண்டு நாட்களை முடிவு செய்த சமூகம், நட்சத்திரங்களை பாலைவனத்திலே பயணத்திற்காக பயன்படுத்திய சமூகம். எப்படி உங்கள் வாழ்வில் இருந்து இந்த நட்சத்திரத்தை பிரித்து பார்க்க முடியாமல் வாழ்ந்தீர்களோ, அதே நட்சத்திரத்தின் மேல் நான் சவால் செய்கிறேன், சத்தியம் செய்கிறேன். எந்த சத்தியத்திற்கும் குர்ஆன் இப்படி சொல்லவில்லை, அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை. நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுதான் மகத்தான சத்துவம், சத்தியம். எதை ரப்பே சொல்ல போகிறாய்? இந்த மகத்துவமிக்க சத்தியத்திற்கு முன்னால் பிறகு எந்த ஒன்றை இந்த சமூகம் புறக்கணிக்கிறதோ, எந்த ஒன்றை மறந்து வாழ்கிறதோ, எந்த ஒன்றை குறித்து நாளை வறுமையிலே நான் இறை தூதர்கள் இறைவனுக்கு முன்னால் நின்று, யா அல்லாஹ், என் சமூக மக்கள் அதை புறக்கணித்தார்கள், யா அல்லாஹ், அவர்களை விடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே வாதிடுவார்களோ, அதை சொல்கிறான் அல்லாஹ். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். நீங்கள் ஓதக்கூடிய, கேட்கக்கூடிய இந்த குர்ஆன் கரீம், அதிக நலவுகளை கொண்ட கண்ணியமிக்க புத்தகம் இது. மறந்து விடாதீர்கள், இதை மறுத்து விடாதீர்கள், இதை தூரமாகி விடாதீர்கள், இதிலிருந்து நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த குர்ஆனை. யாஹி யா உஹ்தி. இரண்டாவது முக்கியமான விஷயத்தை இந்த சபையில் சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்வு உயிரோடு இருக்குமானால் குர்ஆன் அவனோடு இருந்தால், ஒரு மனிதனுடைய வாழ்வு மரணமாகுமானால், மௌத்தாகி விடுவான் உலகத்தில் வாழும் போதே உயிரோடு இருந்தாலும்,
இறைவனின் வாசல்கள் அடைக்கப்பட்டு, அருளுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு, எல்லா நிலைகளிலும் கஷ்டம், சிரமம், சோதனை என்று இருளால் சூழும் ஒரு மனிதனுடைய வாழ்வு மௌத்தாவான். குர்ஆன் அவனுடைய வாழ்வில் இல்லை என்றால், யா அஹி யா உஹ்தி, இன்னொரு நிகழ்வையும் சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய மரணம் நல்ல மரணமாகும், குர்ஆனோடு அவனுடைய மரணம் அமைந்தால். ஒரு மனிதனுடைய மரணம் தீய மரணமாகும், குர்ஆன் இல்லாமல் மரணமானால். இன்னும் ஓதத் தெரியவில்லை பலருக்கு குர்ஆனை, இன்னும் குர்ஆனை எழுத்து கூட்டி ஓதத் தெரியாத நம்மில் பலருக்கு. கேவலம் இல்லையா, முசீபா இது. வாழ்வில் எதை பெறப் போகிறீர்கள்? குர்ஆனை கூட ஓதத் தெரியாமல் இன்னும் பலருக்கு குர்ஆனுடைய சில சூராக்களை தவிர வேறு சூராக்கள் மனதமில்லை. இன்னும் சில ரமதானை தவிர மற்ற மாதங்களில் குர்ஆனை தொட்டதே கிடையாது. இது அழிவில்லையா? இது முசீபத்தில்லையா? ரப்புடைய கலாமை உங்களுடைய வாழ்வில் இருந்து தூரமாக்கி ரப்பை உங்களுக்கு அருகில் எப்படி நெருக்கமாக்குவீர்கள்? அல்லாஹ் என்று அழைக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களே? அல்லாஹுடைய வார்த்தை உங்களோடு உண்டா? எப்படி அல்லாஹ் பதில் சொல்வான்? குர்ஆன் என்ன படைப்பா? பூமியை போல், வானத்தை போல், மனிதனை போல் குர்ஆன் படைப்பா? குர்ஆன் கலாம் முல்லா, அல்லாஹுடைய வார்த்தை. அதை ரப்பிடம் இருந்து பிரிக்க முடியாது. குர்ஆன் இருந்தால் அல்லாஹ் இருப்பான், குர்ஆன் இல்லை என்றால் அல்லாஹ் இருக்க மாட்டான். தெளிவு பெற்றுக் கொள்வோம், நிலை பெற்றுக் கொள்வோம். ஃபி கிதாபி மக்னூன், நீங்கள் வைத்திருப்பது சாதாரண புத்திரம் புத்தகம் அல்ல, பாதுகாக்கப்பட்ட, எந்த கண்களும் தீண்டிராத மகத்துவமிக்க பாதுகாப்பில் அல்லாஹ் வைத்திருந்த புத்தகம் அது. லௌஹுல் மஹ்ஃபூத், பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ளவது அது. யார் தொட முடியும் தெரியுமா அந்த புத்தகத்தை? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், அந்த தூய்மையான அந்த வானவர்களை தவிர வேறு யாரும் அதை தொட முடியாது. தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அந்த லஹு மஹ்ஃபூத், அதிலிருந்து தான் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கிறான். அஃப பிஹாதல் ஹதீஸி அன்தும் முத்ஹினூன், நான் கேட்ட கேள்வி அல்ல அது, குர்ஆன் கேட்கிறது. மக்களே, மனிதர்களே, இந்த ஹதீஸையா இப்படி மகத்துவமிக்க பாதுகாப்பில் இருந்து யாரும் தொட முடியாத, சுத்தமானவர்களை தவிர யாரும் தீண்டாத, வஹியின் மூலமாக அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட இந்த குர்ஆனின் செய்திகளையா நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள்? அல்லாஹு அக்பர். வதஜஅலூன ரிஸ்கக்கும் அன்தும் துகத்திபூன், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாழ்வாதாரங்களை நீங்களே உங்களுக்கு முன்னாலாக்கி நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள். நிஅமத் குர்ஆன், ஆனால் நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள் அதை. அல்லாஹ்வுடைய உணவை, அல்லாஹ்வுடைய நீரை, அல்லாஹ்வுடைய நெருப்பை, அல்லாஹ்வுடைய படைப்பை. வதஜஅலூன ரிஸ்கக்கும் அன்தும் துகத்திபூன், மலையை நான் இறக்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த நட்சத்திரத்தால் மழை வந்ததென்று. தஜஅலூன ரிஸ்க வதஜஅலூன ரிஸ்கக்கும் அன்தும் துகத்திபூன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் 83வது வசனம், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும், எதை புறக்கணிப்பாய்? இதை புறக்கணிப்பாயா? எவர் புறக்கணிப்பவர் உண்டு? ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும், தொண்டை குழியை உயிர் அடைக்கக்கூடிய நிலையில் அடைத்துவிட்டால், உயிர் பிரியும் போது தொண்டை குழியில் வந்து உயிர் நிற்கும். இந்த உடலில் இருந்து, இந்த உடலில் உயிர் உண்டு. அது இல்லை என்றால் இந்த உடல் வெறும் சடலம். அந்த உயிர் வெளியேறும் போது தொண்டை குழியை அடைக்கும், அடைக்கும். வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன், மரணத்தை பொய்ப்பித்தவர்கள், மறுமையை பொய்ப்பித்தவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பை பொய்ப்பித்தவர்கள், ரப்பை பொய்ப்பித்தவர்களாக நீங்கள் இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தால், மகத்தான பாவங்களில் மூழ்கிக் கொண்டு நீங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தால்,
இதே நிலைமை உங்களுக்கும் வராது என்ற எண்ணத்தில் நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருந்தால் وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ அந்த நிலையில் உயிர் பிரியும் போது நாம் உங்களை விட அவர்களுக்கு அருகாமையில் இருப்போம், உங்களால் எங்களை பார்க்க முடியாது. அல்லாஹ் மலக்கை சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு உயிரை கைப்பற்றும் நிலை வரும்போது உயிரை வாங்கி செல்வதுடைய மலக்குகள் அவனுக்கு முன்னால் வருவார்கள். நல்லவர்களுக்கு நல்ல மலக்குகள், தீயவர்களுக்கு தீய மலக்குகள். வெள்ளை நிறமோடு, நல்ல ஆடைகளோடு, மினுமினுவென்று நட்சத்திரங்களைப் போல் வெளிச்சத்தோடு நல்லவர்களுடைய மலக்குகள் வந்து உட்காருவார்கள். இருளடைந்து தீயவர்களுடைய மலக்குகள் வந்து உட்காருவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் பார்வை எட்டும் தூரம் அளவிற்கு அந்த மலக்கு அமர்ந்து கொள்வார். உலகத்தின் திரைகள் அடைக்கப்பட்டு மறுமையின் திரைகள் திறக்கப்படும் போது மலக்கை அவன் பார்ப்பான். மலக்கை அவன் பார்த்து விட்டால் மலக்குல் மௌத் வருவார். இந்த காட்சி எனக்கு நடக்கும், இந்த கண்கள் அந்த இரண்டு மலக்கில் ஒரு மலக்கை பார்க்கும். وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ فَلَوْلَا إِنْ كُنْتُمْ غَيْرَ مَدِينِينَ. என்ன சவால் இது! فَلَوْلَا إِنْ كُنْتُمْ غَيْرَ مَدِينِينَ. இவன் உயிர் கொடுத்து, இவன் உயிர் அளிக்கப்பட்டு மரணமடைந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போக மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்து, அல்லது வறுமையில் எழுப்பப்பட்டு விசாரிக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்து, இவனுக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது என்று எண்ணிக்கொண்டிருந்தால், நீங்கள் பார்க்கக்கூடியவர்களில் தர்ஜிஊனஹா, உயிரை மீண்டும் கொடுத்து பாருங்கள். உலகத்தின் மருத்துவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள், தர்ஜிஊனஹா, உயிரை எடுக்கிறேன், என் மலக்கை கொண்டு மறுபடியும் அந்த உயிரை கொடுத்து பாருங்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சொல்வதில். ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன், முடியாது உங்களால். அதனால் தெளிவுபட்டு கொண்டு மீண்டும் இறைவன் சொல்கிறான், இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கின்ற நினைவூட்டல்கள். ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன் முந்திய நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களுக்கு நான் கொடுப்பது முடிக்கிறான். அந்த சூராவை, சூராவுடைய முடிவை கொண்டு வருகிறான். சூரத்துல் வாக்கியா அழகிய அமைப்போடு ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லா நிலைகளையும் அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு வந்து முடிவோடு முடிக்கக்கூடிய ஒரு சூரா. இதோ முடிவு இதுதான், மேலே கூறிவிட்டேன், இதுதான் சுருக்கம் அதற்கு. فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ, நெருக்கமானவர்களாக இருந்தால் فَرَوْحٌ, நிம்மதி, وَرَيْحَانٌ, வாழ்வாதாரங்கள் சொர்க்கத்தில், وَجَنَّةُ نَعِيمٍ, அருக்கொடையுடைய சொர்க்கம், கண்கள் பார்த்திராத, காதுகள் கேட்டிராத, உள்ளம் கற்பனை செய்திராத நெருக்கமான சொர்க்கத்தை, நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருப்பான். நிம்மதிதான் அவர்களுக்கு எல்லா புறமும் இந்த மரணத்தின் நேரத்தின் போதும். ஃபம்மா இன் கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹுன் வரைஹானுன் வஜன்னத்து நஈம். அவன் சென்றதற்கு பிறகல்ல, அவன் இருக்கும் போதே, அந்த மரணத்தின் நிலையை அடையும் போதே ஃபம்மா இன் கான மினல் முகர்ரபீன் அப்படியும் சொல்லலாம். என்ன நிம்மதி, பயம் இல்லையா அவனுக்கு உலகத்தில் இருந்து பிரியும் போது? கவலை இருக்காதா? தன் மனைவியை, குழந்தைகளை, குடும்பத்தை, உறவுகளை, நண்பர்களை, தொழிலை, பொருளாதாரத்தை, வாழ்வை செலவழித்த நேரங்களை, அவனோடு இருந்தவர்களை எல்லோரையும் விட்டு பிரிகிறோமே, இனிமேல் அவர்களுக்கு யார் என்ற கவலை இருக்காதா? என்னாக போகிறது, இருளடைந்த உலகத்திலே செல்லப் போகிறோமே, ஆறடி குழிக்குள் நுழையப் போகிறோமே என்ற கவலை இருக்காதா? யார் அவனை சாந்திப்படுத்துவது? குர்ஆன் சொல்கிறது, ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹுன், நிம்மதி. என்ன நிம்மதி? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு தும்மஸ்தகாமு,
تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم نزلا من غفور رحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا ரப்பை இறைவனாக ஏற்று அல்லாஹுவை இறைவனாக ஏற்று யார் அதில் உறுதியாக இருந்தார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா மரண நேரத்தில் மலக்குகள் அவர்களுக்கு அருகாமையில் வருவார்கள் லா தகாஃபு வலா தஹ்சன் பயப்படாதே கவலை கொள்ளாதே என்ன நிம்மதி உனக்கு அபுஷிரு பில் ஜன்னா விசாரணை முடிந்தல்ல ஃபம்மா இன் கான மினல் முக்கர்ரபீன் விசாரணை முடிந்தல்ல உயிர் எழுப்பு உயிர் பிரிக்கப்படுவதற்கு முன்னதாகவே சொர்க்கம் உனக்கு நற்செய்தி உண்டு நாம் உலகத்தின் தோழர்கள் உமக்கு இறைவனை விசாரிக்கப்படும் போதும் நாம் தான் உமக்கு தோழர்கள் இறைவன் உங்களை விசாரிக்கும் போதும் இதுதான் மன்னிக்கக்கூடிய இறக்க குணமுடைய இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாகும் விருந்தாகும் ஃபம்மா இன் கான மினல் முக்கர்ரபீன ஃபரௌஹுன் வ ரைஹானுன் வ ஜன்னத்து நஈம் வ அம்மா இன் கான மின் அஸ்ஹாபில் யமீன் நீங்கள் வலதுபுற கூட்டமாக இருந்தால் ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன் சலாம் உண்டாகும் அஸ்ஹாபுல் யமீனே உங்களுக்கு உங்களுக்கும் தான் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் உங்களை இறைவன் கேள்வி கணக்கை கொண்டு நெருக்குவான் ஆனால் கைவிட்டு விட மாட்டான் கைவிட்டு விட மாட்டான் உங்களின் அந்தஸ்துக்கு ஏற்ப உங்களின் கண்ணியத்திற்கு ஏற்ப இறைவன் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து இன்னல் முத்தகீன ஃபீ மகாவின் அமீன் எல்லா நிலையிலும் அமைதி தரக்கூடியவர் அமைதி அளிக்கக்கூடியதாக முத்தக்கின்களுக்கு அதை மாற்றுவான் ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன் வ அம்மா இன் கான மினல் முகத்திபீன தாலீன் ஆனால் பொய்ப்பிக்கக்கூடிய வழிகேட்டில் உள்ள பெரும் பாவங்களை செய்யக்கூடிய மறுமையை மறுக்கக்கூடிய இறைவனின் நல்கொடைகளை மறுத்து வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் ஃபனுஸுலும் மின் ஹமீம் நான் உங்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு விருந்தளிப்பது ஹமீமை கொண்டுதான் நரகத்தின் அந்த சூட்டான நீரை கொண்டுதான் நீங்கள் எரிவது நரகத்தில் தான் இவை அனைத்தும் தெளிவான உண்மைகளாகும் பார்க்கக்கூடிய பார்த்தும் பார்த்தே தீரக்கூடிய உண்மைகளாகும் நடந்தே தீரும் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிகல் அஸீம் நபியே உம்முடைய கண்ணியமிக்க மகத்துவமிக்க உம்முடைய இறைவனை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருங்கள் உங்களை இந்த நிலையில் அல்லாஹ் வைத்திருப்பதற்கு அல்லாஹுவை புகழ்வோம் அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவோம் சுப்ஹான ரப்பியல் அஸீம் சுப்ஹான ரப்பியல் அஸீம் சுப்ஹான ரப்பியல் அஸீம் இதோடு சூரத்துல் வாக்கியாவுடைய விளக்கம் முடிகிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் எம்மை அஸ்ஸாபிகூனுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நுழைப்பானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணையை அவனுடைய அன்பை அவனுடைய அருளை அவனுடைய ரஹமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது அல்லாஹ் தெளிப்பானாக
இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.